அஜித்தின் வலிமை படம் திரைக்கு வந்துள்ளது. ஞாயிறு வரை திரையிடப்பட்ட அனைத்து தியேட்டர்களிலும் டிக்கெட்டுகள் முன்பதிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மட்டும் தமிழகத்தில் இப்படம் சுமார் 35 கோடி ரூபாய் வரை வசூலை பெற்றுள்ளதாக அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலகம் முழுவதும் சேர்த்து 15 கோடியுடன் மொத்த வசூலாக 50 கோடி வரை இருந்திருக்கலாம் என்கிறார்கள். பாலாஜி மோகன் இயக்கத்தில் தனுஷ் காஜல் அகர்வால் நடிப்பில் 6 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான படம் மாரி. அனிருத் இசையமைத்த இந்த படத்தின் பாடல்கள் வரவேற்பை பெற்றன. குறிப்பாக டானு டானு பாடல் 120 மில்லியன் பார்வைகளை கடந்தது. இப்போது மாரித்தர லோக்கல் பாடலும் 100 மில்லியன் பார்வைகளை கடந்துள்ளது. இதன் மூலம் தனுஷின் 5 பட பாடல்கள் யூடியூபில் 100 மில்லியன் பார்வைகளை பெற்றுள்ளது. ஹிந்தியில் வெற்றி பெற்ற ஆர்டிகல் 15 படம் தமிழில் நெஞ்சுக்கு நீதி என்ற பெயரில் ரீமேக் ஆகிறது. உதயநிதி, தன்யா நடிக்க அருண்ராஜா காமராஜ் இயக்கி வருகிறார். படப்பிடிப்பு முடிந்து ரிலீஸுக்கு தயாராகி வரும் நிலையில் சமீபத்தில் டீசர் வெளியாகி வரவேற்பை பெற்றது. தற்பொழுது படத்தை அடுத்த மாதம் தியேட்டர்களில் வெளியிட திட்டமிட்டுள்ளனர். மலையாளத்தில் வெற்றி பெற்ற ஐயப்பனும் கோஷியும் படம் தெலுங்கில் ரீமேக்காக பீம்லா நாயக் படமாக பிப்ரவரி 25 திரைக்கு வருகிறது. பவன் கல்யாண், ராணா நடித்துள்ளனர். இப்பட விழாவில் பேசிய ராணா, தெலுங்கில் அனைத்து நடிகர்களுடன் நடிக்க வேண்டும் என்பது என் ஆசை. ஹைதராபாத்தை இந்தியாவின் சினிமா தலைநகரமாக்க வேண்டும் என விரும்புகிறேன். அதற்கான கடின உழைப்பையும் தர தயாராக இருக்கிறேன் என்றார். வினோத் இயக்கத்தில் அஜித் நடித்துள்ள வலிமை படம் நேற்று முன்தினம் திரைக்கு வந்தது. இதில் டிவி நடிகை சைத்ரா ரெட்டியும் நடித்துள்ளார். இதனால் மகிழ்ச்சியில் உள்ள இவர் கூறுகையில், வலிமை படத்திற்காக பல குறுஞ்செய்திகள், போன் அழைப்புகள் எனக்கு வருகின்றன. இந்த அளவுக்கு ரீச் ஆகும் என நான் நினைக்கவில்லை. என் மீது மிகவும் அன்பு செலுத்தும் ஒவ்வொருவருக்கும் நன்றி, மகிழ்ச்சியாக உள்ளது என்றார். கடந்த 2020 கௌதம் கிச்சலுவை திருமணம் செய்த நடிகை காஜல் அகர்வால் தற்பொழுது கர்ப்பமாக உள்ளார். சில தினங்களுக்கு முன் வளைகாப்பு நிகழ்வு நடந்தது. தாய்மை உணர்வு பற்றி காஜல் கூறுகையில், அம்மா பயிற்சி உங்களுக்கு தெரியாத வலிமையை பற்றி அறிந்து கொள்வது, நீங்கள் அறியாத அச்சத்தை கையாள்வது என தெரிவித்துள்ளார்.